ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆயுத பூஜை விலாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சாச்சுங்க, எந்திரிச்சதுமே வந்துட்டு டிஃபனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா வந்து சப்பாத்தி பூரி ரெண்டுமே செஞ்சுருந்தாங்க, கூடவே இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு குருமாங்க. ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். காலையில் எந்திரிச்சதையுமே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டீ குடிக்கணும். ஸோ டீ குடிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் டீயும் போட்டு வச்சாச்சு. இதை குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு வெளில பார்க்கும்போதே வந்துட்டு வீடெலாம் ஃபுல்லாக ஆயுத பூஜைக்காக வந்துட்டு நல்லா சாணிலாம் போட்டு வளைச்சி விட்டாச்சுங்க. அப்பா வந்து வண்டி கழுவி நிறுத்தியிருந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி ஒரு 8:30 இருக்குங்க. ஈவினிங் சாமி கும்பிட்றதா இருந்துச்சு. ஈவினிங் கும்பிட்றதுக்காக இப்போவே ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து பேப்பர் வந்துருச்சு. பேப்பர் ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு தீபாவளி கிட்டத்தில் வரங்காட்டியே நமக்கு வந்துட்டு ட்ரெஸ் விளம்பரம் தாங்க. அப்படியே வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸு இந்த எல்லாமே விற்கிற விளம்பரமாகவே தான் இருந்துச்சு. இப்போ பூரிக்கு வந்துட்டு மாவெல்லாம் தேய்ச்சாச்சு, குருமாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பூரியை பொறிச்சு எடுத்துலேயும் சுட சுட சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எப்பயுமே வந்து சிம்மில் வச்சு பூரி சுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா புஃப்னு வராது. அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டோம்னா பூரி நல்லாவே வரும். சுட சுட பூரியை வந்துட்டு ஒரு பேப்பரில் மாற்றிட்டுருக்கோங்க. டிஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அதுலேயே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லீவ் டேஸில் எல்லாமே வந்து நான் பூரி சப்பாத்தி இப்படியான ஐட்டம்ஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த லீவ் நாள் எல்லாமே வந்துட்டு பூரி சாப்பிட்றத பிளான் பண்ணிக்குவோம். பட் காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறங்காட்டியே சாப்பிட்றதுக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே வந்துட்டு ஒரு 10:30 எல்லாம் ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த பிளான் இருக்குதுங்க, உப்புட்டு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த உப்புட்டோட டீட்டெயில்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே ரெடி பண்ணினதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் உப்புட்டு போட்டு எடுப்போம். ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக வரக்கூடிய உப்புட்டு வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னம்னா ஒரு 2 நாள் லீவுங்காட்டியும் ஸ்நாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா அப்பா வந்து நைட்டி பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க. மார்னிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ ஆஃப்டர்நூனே ஆகிடுச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பூவும் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அதுக்குள்ளாரவே வந்துட்டு தம்பி அம்மாவெல்லாம் வந்து மாவில் தோரணெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க. அம்மாவுக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. அதனால் நானும் தம்பியும் வந்துட்டு பக்கத்தில் வாழைக்கும்பம் கோயில் வந்திருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையங்காட்டியும் சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங்லேருந்தே கூட்டமாக இருந்திருக்கும். நாங்கள் போகிற சமயத்தில் கூட்டம் கம்மியாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் செல்வ கணபதி கோயில் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஃபேவரட்டான கோயில். ஸோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து டைம் ஒரு 6:30 எல்லாம் ஆகிடுச்சுங்க. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு. நானும் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்கி வச்சுருக்க பொரியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கூடவே மேலால் அது கூட கல்லையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நிலக்கல்லை இருக்குது, அதையுமே கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சுண்டக்கல்லை வேக வச்சதில் அளவு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சாச்சுங்க. எல்லாமே வந்து தின்னூறு போட்டு எல்லாம் வச்சாச்சு. சாமி படத்துக்கும் விளக்கு பற்றியாச்சு. பூ கட்டினதையும் வந்துட்டு சாமிக்கு போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாங்க. உங்கள் வீட்லேயும் வந்துட்டு ஆயுத பூஜைக்கு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான பூஜை செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வந்துட்டு இப்படி தான் ஆயுத பூஜையை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோங்க. புக் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரு மிக்சி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா புட்டெல்லாம் வச்சுருக்கோம். வண்டிக்கும் வச்சாச்சு. கேட்டு இதுக்கு எல்லாமே வச்சுருப்போங்க. கேட்டுக்கு மட்டும் வாழை மரம் கட்டியிருக்குது. அப்படியே நம்ம சாமி கும்பிடத்தில் வாழை மரம் கட்டியாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு பொரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பிரசாதம் சாப்பிட்ருக்கோம். அப்படியே ஓரியோக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாச்சு, அதுவும் சாப்பிட்ருக்குது. எனக்கும் பிரசாதம் எடுத்து வச்சுருக்குது. நான், அப்பா, அம்மா, தம்பி,
ஓரியோ எல்லாருமே பிரசாதம் சாப்பிட்ருக்கோங்க. அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 8 மணி ஆச்சுங்க. பக்கத்தில் நம்ம ஊருக்குள்ளேயே காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்திருக்கிறோம். அங்கே விநாயகர் முருகருக்கு பூஜை நடந்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அம்மனுக்கும் இப்போ பூஜை நடக்குது. இப்படி தாங்க நம்மளோட ஆயுத பூஜையை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.